புத்து விளக்கேறிய கோட்டு கால் கட்டில் மேல் புத்து விளக்கேறிய கோட்டு கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை குங்கை மேல் கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை குங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயும் மணாளனே மைத்தடங்கண்ணினாய் நீயும் எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய் காண் எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய் காண் எத்தனை ஏலும் பிரிவாற்றக்கில்லாயான் எத்தனை ஏலும் பிரிவாற்றக்கில்லாயால் தத்துவம் வேலோரெம்பாவாய் தத்துவமன்று தகவேலோரெம்பாவாய். நப்பிண்ணை பிராட்டியை துயில் எழுப்ப முனைந்த திருவாய்ப்பாடி பெண்கள் மீண்டும் கண்ணனை எழுப்ப முற்படுகின்றார்கள். பாசுரத்தின் தொடக்கமே குத்து விளக்கெறிய என்று மங்களமாக அமைகின்றது. தமிழர் வீடுகளில் குத்துவிளக்கு ஒரு மங்களப் பொருளாகும். குத்துவிளக்கு ஏற்றாமல் எந்த மங்கள நிகழ்ச்சியும் தமிழர் வீடுகளில் இன்றளவும் நிகழ்வதில்லை. இப்பாசுரத்தின் தொடக்கமே ஓர் அழகிய காட்சி ஓவியமாக அமைந்துள்ளது. திருவாய்ப்பாடியில் கண்ணன் வசிக்கும் திருமாளிகையில் குத்துவிளக்குகள் எரிந்த வண்ணம் உள்ளன. கண்ணன் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட கால்களையுடைய கட்டிலின் மேல் அமைந்துள்ள பஞ்சுமெத்தையில் அமர்ந்துள்ளான். கொத்து கொத்தாக மலர்ந்திருக்கும் பூக்களை தன் அழகிய கூந்தலில் அணிந்து கொண்டு ஒளிமயமாக திகழும் நப்பிண்ணை பிராட்டியோடு கண்ணன் மகிழ்ந்து பேசிக்கொண்டிருக்கிறான். மலர்போலும் மலர்ந்திருக்கும் மார்பினை உடைய கண்ணனே, எங்கள் மேல் இரக்கம் வைத்து வாய் திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டாயா என்று இறங்கி ஏங்குகிறார்கள் ஆயர்குலப் பெண்கள். கண்ணனோ வாய் திறந்த பாடில்லை. பாசுரத்தை காண்போம். குத்து விளக்கெறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய் திறவாய். கண்ணனிடம் கனிவோடு இறந்து வேண்டியும் கண்ணன் கருணை காட்டவில்லை என்பதனால் அவனோடு உடன் உரை வாழ்வு பெற்ற நப்பிண்ணையை இறந்து உயிதி பெறலாம் என்று கருதுகிறார்கள். மைதீட்டிய விசாலமான கண்களை உடையவளே என்று அவள் கண்களை புகழ்கிறார்கள். கண்ணீர் சிறந்த உறுப்பிள்ளை கண்டீர் என்பது இலக்கணம். எனவே உறுப்புகளிலேயே தலையாய சிறப்பு பொருந்திய கண்களின் அழகினையே புகழத் தொடங்கிவிட்டார்கள். நப்பிண்ணையே, எவ்வளவு நாளிகை உன் கணவனோடு நீ கூடியிருந்தாலும் அவனை விட்டு அரைக்கணம் பிரிவதற்கும் கூட சம்மதிக்கவில்லையே. இவ்வாறு இருப்பது உனக்கு தகுதியுடைய செயலன்று. உன்னால் ஒரு கணம் உன் கணவனை விட்டு பிரிய முடியாது என்பது உண்மையானாலும் கூட எங்கள் பொருட்டு மனம் இறங்கி அவனை தூக்கத்திலிருந்து விழித்தள வைத்து எங்கள் குறையை கேட்க வைத்து நாங்கள் எங்கள் குறையை போக்கிக் கொள்ள ஒரு வாய்ப்பு தரலாம் என்று நப்பிண்ணையை வேண்டிக் கொள்கிறார்கள். இப்பாசுரத்தில் பஞ்சுமெத்தையின் நேர்த்தி மனம் தொடும்படி வருணிக்கப்பட்டுள்ளது. பஞ்சு, பட்டு, கம்பளம், மலர், தளிர் என்ற ஐவகை பொருள்களால் ஆன படுக்கை பஞ்சசயனம் எனப்படும். அழகு, வெண்மை, மென்மை, நறுமணம்,
குளிர்ச்சி ஆகிய ஐந்து சிறப்புகளை உடைய படுக்கை என்றும் கூறுவதுண்டு. மேலும் பஞ்சசயனத்தின் மெத்தென்ற தன்மையாலும் மேன்மையாலும் பக்கத்தில் நப்பிண்ணை உறைவதனாலும் கண்ணன் கண்விழிக்கவில்லையோ என்றும் ஆய்ச்சியர் குரலுக்கு செவிமடுத்து இறங்காமல் வாழா கிடத்தல் அவனுடைய தகுதிக்கும் இயல்புக்கும் உடன்பாடான பண்புகள் இல்லை என்பதும் இதனால் தெளிவாகின்றன. ஆண்டாள் தாயார் திருவடிகளே சரணம்.